அஸ்ஸலாமு அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு போய் கிச்சன் இந்த சேனலை முதல்ல முதல்ல பாக்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பண்ணுங்க இன்னைக்கு ஒரு வெரைட்டியான யாரும் செய்யாத ஒரு ரெசிபி தான் அது என்னென்னா முந்திரியை வச்சு செய்கிற ஜவு மிட்டாய் தான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லணும் போய் கிச்சனை பொறுத்த வகையில் எந்த ஒரு ரெசிப்பியாக இருந்தாலும் அதை செய்து டேஸ்ட்டாக இருந்தால் தான் வீடியோ அப்லோடு செய்யப்படும் நீங்கள் தைரியமாக செய்து பாருங்கள் டேஸ்டாக இருக்கும் அதுக்கு கேரண்டி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஜவ்வு மிட்டாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பழம் நானூறு கிராம் சீனி இருநூறு கிராம் எலுமிச்சைப்பழம் ஒரு டீஸ்பூன் கழுகி எடுத்து வச்ச முந்திரியை தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுக்கலாம் என்ன முந்திரி வாங்கணும்னா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஜூஸ் அடிக்கக்கூடிய முந்திரியாக இருந்தால் டாப்பாக இருக்கும் எடுத்து வச்சுருந்த முந்திரியை வந்து ஒரு பேனில் ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறமா என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம் அதுக்கப்புறமா 200 கிராம் சீனியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா எலுமிச்சம் ஒரு டீஸ்பூன் சாறு ஊற்றலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதித்து கொஞ்சம் ஹார்டாகி வரும்போது மீடியம் ஃப்ளேம் ஆக்கிட்டு கிளறி விடணும் நல்ல கெட்டியானதுக்கப்புறமா இதை செக் பண்ணணும் இடையில இடையில அது எப்படி செக் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் ஊற்றி பார்க்க பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கட்டியாக அந்த தண்ணிக்குள்ளே உளுந்து கரையாமல் இருக்கும் அந்த பருவம் வந்தால் போதும் அதிகமாக கூடிடவும் கூடாது குறைஞ்சிடவும் கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜவு மிட்டாய் உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது நீங்கள் பார்க்குறதுல கட்டி மிட்டாய் மாதிரி இருக்கும் அது என்னாச்சுன்னா அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் அதனால தான் அப்படி இருக்குது ஃப்ரீசரில் வைக்கல வைக்காமல் சும்மா வச்சுருந்தால் ஜவு கணக்க தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா கூட அந்த சவைக்கும் போது அந்த ஃபீலிங் ஃபீலிங்கோடு நம்ம சுவைச்சி சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டான ஒரு மிட்டாய் தான் கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப விலையும் தான் இதுக்கு அதிகமாக பார்க்கப்போகிறா வெறும் ஐம்பது ரூபா தான் வந்துச்சு அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே உங்கள் பிள்ளைங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காத ஒரு வெரைட்டியான டேஸ்ட்டில் ரெடி பண்ணி கொடுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்